ஆட்டோ மாதிரி தான் இருக்கும், கையில் கியரு காலை பிரேக்கு, பேக் பிரேக் காலை ஃப்ரண்ட் பிரேக் கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மல்டிவாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுதுல்ல பஜாஜ் சேதக் அந்த வண்டி தான். இந்த வண்டி வந்து நிறைய பேருக்கு ட்ரீமாக இருக்கும், ஆனால் சின்னதில் எல்லோரும் பால் வண்டி பால் வண்டின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா சைடு போனாலே இந்த வண்டிக்கு ஒரு தனி டிமாண்ட் உண்டு. கைஸ், ஹைட்டான பீப்புள்ஸ் ஏன் கம்ஃபர்ட்லன்னு கேட்டீங்களா? கேட்டதை நான் தான் சொன்னேன். சீரியஸ், இதே இது இந்த கால் இப்படி இருந்தால் சரியா தட்டும், தட்டும் தட்ட தான் செய்யும். இதில் இப்படி ஹைட்டாக இருக்கு, பட் இதில் ஒரு ஷார்ட்டான பீப்புள் இருந்தால் உன்னாட்ட யார் ஹைட்டாக சேர்ந்தது? அது ஜீன் ப்ராப்ளம். இதே வண்டி யார் சின்னதாக விட்றாங்க சொன்னது? நான் அது கவனிச்சல, எனக்கே கஷ்டமாக இருக்கும் ஓட்டும் போது. அப்பப்போ அந்த காலு தட்டும் நமக்கு லைட்டாக ஒடிச்சும் போதெல்லாம், பட் ஸ்ட்ரைட்டாக போகும்போது எந்த குழப்பம் தெரியாது. ஒடிச்சும் போது ஆனால் இதே சீட்டிங் கெப்பாசிட்டி தான் புல்லட்லேயும் இருக்குது, ரெண்டுலேயும் அப்படியே ஒரு மேலே இருந்து ஓட்டது அந்த ஃபீல் தரும் நமக்கு. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா இந்த இதாக இருக்கு பிரேக்கு, இந்த பிரேக்கில் இப்படி காலாச்சு இங்கே தட்டம் இது லைட்டு இதான் இதான் மைனஸ் பாயிண்ட். வண்டி என்ன இருந்தாலும் ஓவரால் எப்படி ஒரு டூ ஸ்ட்ரோக் இன்ஜினு எல்லாருக்கும் ஓட்ட வேண்டிய ஒரு கனவு, கரெக்டா? எஸ், நிறைய பேரோட ஆசை நான் கேட்டா ஒரு டூ ஸ்ட்ரோக் வண்டியில ஒரு ஸ்கூட்டர்ல ஓட்டணும். எங்க சீப்பா கிடைக்குமோ அங்க வாங்குவோம், அங்க வாங்கிட்டு வண்டி சீப்பா கிடைச்சு ரெடி பண்ணது தான் மேட்டர். அமௌண்ட் எப்படி தெரியுமா இருக்கணும், நம்ம சேமிச்ச அமௌண்ட்ல இருக்கணும் வெயிட். ஆனா நீ இப்போ எப்படி சொல்லியது, இப்போ 2022 ரைட்டா, 2022 நீ கொடுத்த இடம் உனக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் 2025 தான் கிடைக்கும், அதான் இது ஒரு மைனஸ் பாயிண்ட். அதுவும் கிடைக்குமே தேடி பிடிச்சு எடுக்கணும். இது வந்து கேரளா, அடுத்து இங்கே கேரளா நமக்கு இப்போ ஃபுல்லாக ஸ்பேர் பார்ட் வந்து கோழிக்கோடுல இருந்து எடுத்தோம், கடைசி அந்த இடம் தான் நமக்கு கிடச்சி. ஆமாம், கோழிக்கோடு இதில் இன்னும் கிடைக்காம பார்ட்ஸ் இருக்கு, அதை காமிச்சிடணுமா? இந்த ஸ்பீடோ மீட்டர் மேலே ரிங்கு, ஆமாம், இதில் கிடைக்கவே இல்லை. ஸ்பீடோ மீட்டர், இந்த லோகோ, இந்த நிறைய உண்டு இந்த வண்டிக்கு. ஒரு ஆயில் சீடு, இன்ஜின் சைடில் ஒரு ஆயில் சீடு, அப்புறம் டயர் கண்டிப்பாக மூணு டயருமே மாற்றணும். வேறு இந்த சீட்டுக்கு சேக்கப்சர் கொஞ்சம் வீக்காக இருக்குது, அந்த சேக்கப்சர் ஒன்று மாற்றி விட்டால் இன்னும் நல்லா நமக்கு தரும். அப்புறம் பிரேக்கிங் கொஞ்சம் பார்க்கணும், கேபிளெலாம் ஒன்று பார்க்கணும். ஃப்ரெண்டு சேக்கப்சர், பேக் சேக்கப்சர் புதுசு தான், ஃப்ரெண்டு கிடைக்கல, ஃப்ரெண்டு சேக்கப்சர் ஒன்று வாங்கணும். இதெல்லாம் வாங்கினா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதுக்கே பட்ஜெட் எகிரி போச்சு, ஆர்டிஓக்கு ரொம்ப செலவு பண்ண வேண்டியது. ஏன்னா ஃபுல்லு வந்து ஆர்டிஓ வந்து ஃபுல் கிளியரன்ஸில் எடுத்தது, பொல்யூஷன் டெஸ்ட் எல்லாமே வண்டி நீட்டாக பார்த்துருத்தது. ஓவரால் எப்படியோ இறக்கியாச்சு. இனி ஸ்லோவாக ஸ்லோவாக அமௌண்ட் வர வர இந்த டயரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று புதுசு வாங்கி போட்டால் நல்லா இருக்கும். இந்த பெயிண்டிங் பண்ணது ஃபுல்லாக வந்து காருக்கு அடித்ததவங்க தான். கோழிக்கோடுன்னு இருக்கும், நீங்க நெட்ல அடிச்சாலே போதும் வரும். அவங்க எப்படி எல்லாமே நமக்கு சீப் அண்ட் பெஸ்டா நடக்கும். இங்க ஒண்ணு 100 ரூபாய் சொன்னானுங்க, அங்க 20 ரூபாய் நமக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு. இங்க என்னன்னா டிமாண்ட் ஏத்துறானுங்க, வண்டி இல்ல இல்ல எப்படி சொல்கிறது, செம்ம வேலை வச்சு விற்கிறானுங்க, வேறு வழி இல்லாத எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் நான் ஒன்றுமே பார்க்கல, எல்லாமே கோழிகோடில் புக் பண்ணி எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் காசு இருந்துச்சுன்னா இந்த இண்டிகேட்டர், பேக்கு, இது டெயில் லாம்பு, பின்ன இந்த பீடிங்கில் வந்து ஒன்று ஒயிட்டில் போட்டால் சூப்பராக இருக்குது. இந்த பீடிங்கு பின்ன வேறு என்ன இதுவும் இல்லை இல்லை, அங்கே இருக்குது, கோழிக்கோடில் இருக்குது, இங்கே இல்லை லோக்கலில். அப்புறம் இந்த இது ஹெட்லைட் கிடச்சிச்சு, ஹெட்லைட் லோக்கலில் ஒன்று சீப்பாக கிடச்சி, அதனால் டக்குன்னு எடுத்து மாற்றினேன். அதே போல் தான் இதெல்லாம் வந்து ஒயிட்டில் வரும், இந்த பீடிங்ஸ் எல்லாமே ஒயிட்டில் வரும். அப்புறம் இந்த டயர் ஸ்ட்ரிப்ஸ்னு ஒன்று ஒயிட்டில் வரும், அது டயர் மாற்றும் போது உங்கள் கடை அப்படியே மாட்டும்போது ஒரு பக்கா விண்டேஜ் கிளாசிக் லுக்கு நமக்கு கண்டிப்பாக இந்த பைக்கில் கிடைக்கும். ஓவரால் அபி சின்ன மாதிரி தான், ஹைட்டான பீப்புளுக்கு செட்டே ஆகாது. அதில் என்ன சந்தேகம், ஹைட்டான பீப்புளுக்கு செட் ஆகாது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன், அது மட்டும்தான். வேற எக்ஸ்பல்ஸ், 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 வேற டைகர், தண்டர்பேர்டு, தண்டர்பேர்ட்லாம் செட் ஆகும், செட் ஆகும், செட் ஓட்ட கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் ஆகும் இன்ஃபேக்ட், ஏன்னா மீட்டர் பைக் நான் வாங்கியதே வேறு கிடையாது, வேறு ஹைட்டான பீப்புள். மற்ற எஸ்டியில் ஒரு வண்டி உண்டு, அது செட் ஆகும். வேறு பிஎம்டபிள்யூ, பிஎம்டபிள்யூ செட் ஆகும். ஜாவா, ஜாவா, அதாவது ஆஃப் ரோட்ஸ் எல்லாமே என்ன தெரிஞ்சு செட் ஆகும். ஏன்னா ஆஃப் ரோட்ஸுனாலே ஹைட்டுக்கு அவங்களுக்கு ஈஸியாக வந்து அவங்களால பிடிச்சு நிப்பாட்ட முடியும். கட்டையாக இருக்கவங்களால ஆஃப் ரோட்ஸ் ஓட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் பிரச்சனை இல்லை, ஓட்டலாம், திறமை இருக்கும், என்னென்னா ஓட்டலாம். ஏன்னா டக்குன்னு மறைஞ்சு அங்கே விட்டு நிற்க வேண்டியதான். இது மாதிரி சென்டர் ஸ்டாண்ட் மட்டும் தான் இல்லை வரேன் நினைக்கி, சைட் ஸ்டாண்ட் வராதுன்னு நினைக்கி, சைட் ஸ்டாண்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணி மாற்றலாம். பட் ஆல்ட்ரேஷன் பண்ணி மாற்றுறதுல கொஞ்சம் இடக்கு முடக்கான வேலை. ஏன்னா அந்த சைடு இன்ஜின் வரும், அந்த சைடு இன்ஜின் வரும், கார்பரேட்டர் அந்த சைடு இருக்குது, இந்த சைடு சரிஞ்சு நிற்கும்போது ஒரு மெக்கானிக் சொன்னது வேஸ்ட். ஏன்னா இந்த பெட்ரோல்லாம் இந்த சைடு நிற்கும், நமக்கு அப்போ ஸ்டார்டிங் டைம் ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே இதுங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது, இது கார்பரேட்டரும் ஒரு சின்ன வீக் இருக்குது, ஓவர் ஃப்ளோ ஆகி நிற்கும். அப்பப்போ
கீ இங்கே வரும், இங்கே ஒன்றும் வராது. ஆட்டோக்கு எங்கே? ஆட்டோக்கு எங்கே வரும்? ஆட்டோக்கு அடியில் வரும். அதே மாதிரி தான், சேம் ஆட்டோ இங்கே தான், அதேதான் கியர். நான் எழுந்து பாருங்கள், ஒன் டூ த்ரீ, மொத்தம் மூணு கியர். இப்போ கியர் அடுத்து நியூட்ரல் ப்ளஸ் நியூட்ரல். ஆனால் இந்த வண்டி இறங்குறதுக்குள்ளே வீட்லேயும் அசிங்கப்பட்டு, தெருவிலையும் அசிங்கப்பட்டு, ஓ அசிங்கத்துக்கு மேலே அசிங்கப்பட்டு, அந்த வண்டி இன்றைக்கி ஆக்கிரிக்கு தான் போகும், குப்பைக்கு தான் போகும். இனி 1000 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி கடைசியில் இந்த வண்டியோட பழைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, அது எதுக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்டு எனக்கு ஃபேமிலி எல்லாம் என்ன இளவுக்கு இந்த ரூபா கொடுத்தாங்க அப்படி இப்படிங்க. அந்த அது கீழே முடிஞ்ச அந்த ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன், கீழே போடலாம், டிரைவில் போட்டுடலாம், அதில் இருக்கும் பாருங்க. அது எப்படி சொல்லியது, அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் இருக்கும். அதான் ப்ராப்ளம். இந்த வண்டி எப்படி சொல்ல, வெறியாச்சு கடைசியில். எப்படி அங்கேயும், அதாவது நிறைய இடத்துல இடத்து இந்த வண்டி ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ண வண்டிங்களே இருந்துச்சு, 50, 60, 70. கேரளாலையெல்லாம் ஃபுல், அதாவது பேப்பர் கிளியரன்ஸ் உள்ள வண்டியெல்லாம் 80s நச்சுன்னு இருக்குது, ஃபுல் கிளாசிக் லுக்கில். ஆனால் எனக்கு அது இல்லை, இது எனக்கு வெறி ஆயிடுச்சு. அதாவது இதில் தோற்று போகிறது, எப்படி அங்கெல்லாம் அடி தகர்த்து தள்ளணும். எனக்கு எல்லோரும் எங்கே பார்த்தாலும் அசிங்க அசிங்க, அது போச்சு அது போச்சு அது போச்சு, அது துருபிடிச்சு காணும், இத்து போய் காணும், அது வேஸ்ட்டு வருது. ஓ 2 வருஷம். அது ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, சொல்ல போனால் என்னது, நாங்கள் இது கொடுத்த ஷோ, அதாவது ஃபஸ்ட்டு விட்ட மெக்கானிக், அதில் ஒரு இதே இதில் ஒரு ரோஸ் கலர் இருந்து, அந்த ரோஸ் கலரு இந்த ஓரமாக தான் போட்டிருந்து. அப்போ அதை பார்த்துட்டு, இவ்வளோ ஆல்டர் பண்ண வண்டியை ஓரமாக போட்டிருக்கு, நீ இவ்வளோ ரூபா கொடுக்க போகிற, உனக்கு எங்கே என்ன சரியாகும் அப்படின்னு. அப்படி இருந்த இடத்துல அடுத்த அவரை போய் பார்த்துட்டு, அவர் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வந்தார், ரெடி பண்ணி வந்துட்டு ஊரில் ஓட்டணும், ஃபஸ்ட்டு ஊரில் ஓட்டி இந்த கலரெல்லாம் கிடையாது, ஊரில் ஓட்டணும். சூப்பர் மெக்கானிக் தான், அவர்கிட்ட விட்ட ஒரு மாசத்துலயே வண்டி செட் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு மாசத்துல அவருக்கு மஞ்சள் வந்து வண்டியை வேலை பார்க்கல. அடுத்து ஒரு மாசத்துலயே அவர் இறந்துட்டாரா, பின்ன அந்த இடத்துலயே 8 மாசம் கிடந்துச்சு. ஏன்னா அவர் இறந்து போயிட்டாரு, அவங்க போய் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. பின்ன அவரோட தம்பி ஒருத்தர் வாலண்டரி அவரவே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு, ப்ரோ வாங்க ப்ரோ, வண்டி உங்க வண்டி வந்த இடத்துல எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி, உங்கள் வண்டியை ஒன்று எடுத்துகிட்டு போகிறவங்க மாதிரி அவரே போய் கூப்பிட்டாரு. சரி அப்படி தான் போய் ஒரு வருஷம் இருக்குல்ல, 1 வருஷம் அங்கே கடந்த அப்புறம் ஒரு அதுக்கப்புறம் தான் டூ ஸ்டோக் மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்லுது, கொஞ்சம் ஃபேமஸ் ஆனால். இப்போ சொல்ல போனால் மார்த்தாண்டம் போனேன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் பக்கத்தில், ஒன்லி ராயல் என்ஃபீல்டு மட்டும் சரி பண்ணவங்கள மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆன பீப்புள் தான் எங்கள். அது கரெக்டாக என்ன சொல்லியது, இந்த இடத்த பேர் கல்வலா அந்த சைடு தான். இதுக்கு இதே மாதிரி பட்ட ஸ்கூட்டர் மட்டும் அங்கே கொண்டு கொடுத்தோம். அவங்கள்ட்ட அவர் ஒரு மாசத்துல பக்கு பக்கு டக்கு டக்குன்னு ரெடி பண்ணி தந்தாரு, பெயிண்டிங் விட்டோம், ஸ்பேர் டக்கு டக்கு, அடுத்து ஸ்பேர் எங்களுக்கு டக்குன்னு கோழிக்கோடில் செட் ஆச்சா, பட்ட பட்டன்னு எடுத்தோம், எல்லாம் முடிஞ்சோம். அடுத்து ஆர்டிஓ டக்கு டக்குன்னு முடிஞ்சு. இதில் இந்த கீ செட்டு புதுசு, ஆர்டிஓ ஃபுல்லாக கிளியர் பண்ணி எடுத்தோங்க. இன்னும் 5 வருஷத்து ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆர்டிஓ ஒரு ஜஸ்ட் மிஸ், ஒரு 2 டேஸ் தாண்டி போனால் எங்களுக்கு இது இன்னும் டபுள் ஆயிருக்கும், டபுள் ஆயிருக்கும். ஃபைன்லாம் குடிச்சு, அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறேன், திடீர்னு காசெல்லாம் கூட்டினாங்கல்ல இந்த கடைசி நிமிஷத்தில் போனதில், அதில் கூட ஒரு லக் ஆகி ஆக மொத்தம் வண்டி ரெடி ஆயிடுச்சு. சரி இனி நான் உங்களுக்கு ஒன்று ஓட்டி காட்டுதேன், ஓட்டி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு இல்லைன்ட்டு பார்ப்போம். ஓகே, இது வண்டி ஓட்டி காட்டுதாரன் எப்படி இருக்குன்னு இல்லைன்ட்டு, ஏன்னா நம்ம ஓட்டியிருக்கோம் ஏற்கனவே, சும்மா ஓட்டும்போது அதே ஃபீல் தான், இந்த புல்லட்டில் மேலே இருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஆட்டோ சவுண்டு கேட்குறீங்களா, சேம் ஆட்டோ சவுண்ட். கியர் 3 கியர், ஒவ்வொரு கியர் விழும்போது டப்பு டப்பு டப்புன்னு இன்னும் அந்த கியர். இதுக்கு வந்து இன்ஜின் ஆயில் வராது, கியர் ஆயில் தான் வரும். கியர் ஆயில் தான் சீல் வந்து லீக், இதில் கியர் ஆயில் ரொம்ப இதாக கம்மியாக இருக்குது, அதனால எனக்கு தெரிஞ்சு கியர் ஸ்லிப் ஆகுது. பிரேக்கிங் எல்லாம் நீங்கள் இதில் நல்லா ரெடி பண்ணால் கொஞ்சம் இருக்கும், இதுக்கு பிரேக் இருக்கு இல்லை நான் சொல்கிறது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் வண்டிகளுக்கு இதுக்கு நீங்கள் அப்படிலாம் கம்பேர் பண்ணக்கூடாது, காரணம் கொண்டு இந்த பிரேக் உள்ள இருக்க ஸ்ப்ரிங் எல்லாம் நீட்டாக நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம், சூப்பராக இருக்கும். நமக்கு தான் கிடைக்கல, இங்கே பாருங்கள், ஒரு நாள் இந்த வீடியோ எடுக்க விடுதா, இந்த மழை நடத்து தொடங்கியாச்சு. சரி ஓகே காய்ஸ், உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன், பாய்.